வணக்கம் சார் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுறீங்க சார் சார் நான் சேலத்துல பிரபு பேசுகிறேன் என்ன பிரபு அது மேரேஜு இப்போ தான் ஒன் இயர் ஆகுது சொல்லுங்கள் அதாவது சீக்கிரமா வெந்து வெளியே வந்துடுது சரி அது மதியம் இது போல தோண்ட போன மாதிரி இருக்கும் மாதிரியாக இருக்குதுங்க சார் சரி அதாங்க சார் சரிங்க இப்போ ஏராளமான காரணங்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி சீக்கிரம் விந்து வர்றது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஏராளமான காரணங்கள் புதிய காரணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பதினைந்து காரணங்கள் புதிதாக ஆய்வுகளில் வெளியே வந்திருக்கு ஏன் விந்து முந்துது அப்படின்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் வருடம் முழுவதும் விந்து முந்துதல் பற்றி ஏராளமாக நம்ம இருக்கோம் மன ரீதியான காரணங்கள் மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட காரணங்கள் உடல் ரீதியான காரணங்கள் மூணாக பிரிக்கிறாங்க விந்து முந்துதல் பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த புதிய விஷயங்களை நம்ம இன்றைக்கி ப போகிறோம் ஏன் விந்து முந்துது அப்படின்னு பார்த்தா பொது ஒன்று வந்து முதன்முறையாக செக்ஸ் பண்ணுறவங்களுக்கு விந்து முந்தலாம் படபடப்பு ஒரு த்ரில் ஒரு எக்ஸைட்டேஷன் அதிகமாக இருக்கும் டக்குன்னு செக்ஸில் உடனே விந்து வந்துடும் இது மனம் வந்து நல்ல ஒரு உச்சகட்ட பரபரப்பில் இருக்கும்போது இது வந்துடலாம் முதன்முறையாக உடலுறவு கொள்கிறவங்களுக்கு டக்குன்னு விந்து வந்துடலாம் ஒன்று அல்லது புதிதாக திருமணமானவங்களுக்கும் இது பொருந்தும் இரண்டாவது நம்ம உடம்பை பற்றி நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்த்தோம் ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை பெண்களுக்கு ரெண்டு பிரச்சனை பெண்களுக்கு என்ன ரெண்டு பிரச்சனை ஒன்று அவங்க மார்பகம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இல்லை மார்பகம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க எந்த பெண்ணுமே தன்னுடைய மார்பகத்தை பற்றி திருப்தியாக இருக்கிறதில்ல ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை ரொம்ப சின் சின்னதாக இருக்குது ஆண்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை எல்லா ஆண்களுக்கும் கடவுள் வந்து சின்னதாக தான் பப்பு கொடுத்து படைச்சிருக்கிறதாக எல்லோரும் நம்புகிறாங்க ஆண்களுக்கு ஒரே பிரச்சனை தான் ஆணுறுப்பு எப்போதுமே சின்னதாக இருக்குது எல்லாருக்குமே இப்படி மன குறையோடு தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க இதில் மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு மன எனக்கு ஆணுறுப்பு சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நம்புகிறாருன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு விந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தன்னை பற்றிய ஒரு குறைபாடோடு இருக்கிற ஆண்களுக்கு விந்து சீக்கிரம் வருது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க மூன்றாவதாக வாழ்க்கையில் ஏற்கனவே செக்ஸ் இருக்காரு தான் ஆனால் சில நேரங்களில் ஒரு புதிய பெண்ணோட உறவு கொள்கிறாங்க புத்தம் புதிய பெண் அறிமுகமான புதிய பெண் அல்லது ஒரு நடிகை இந்த மாதிரி ஒரு திருவா ஒரு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் உறவு புதிய காதலி புதிய பெண் புதிய உறவு அப்படின்னு ஈடுபடும்போது அதுலேயும் பூ முதல் உறவில் விந்து வர்ற மாதிரி இதுலேயும் டக்குன்னு விந்து வரலாம் இது ஒரு இது எல்லாமே மனநிலையை பொறுத்து தான் மனநிலை எக்ஸைட்டடாக இருக்கும்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக அதிக தூண்டுதல் அதிகமான பரபரப்பு விந்து வராதவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் ஒன்று வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மார்படபடப்பு இருக்கும்போது டக்குன்னு செக்ஸ் பண்ணுங்கள் விந்து வந்துடும் ஏன்னா சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு அதை சொல்லுவோம் மார்படபடப்பு இருக்கிறது பரபரப்பாக இருக்கிறது இதெல்லாம் அதே மாதிரி ஒரு செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உறவு கொண்டாலும் சீக்கிரம் விந்து வரலாம் விந்து வராதவங்களுக்கு இந்த யோசனையை நம்ம சொல்கிறோம் ஒரு செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டே செக்ஸ் பண்ணுங்கள் புதிய படம் பார்த்துக்கிட்டு சீக்கிரம் விந்து வந்துடும் அப்படின்னு விந்து சீக்கிரம் வர்றவங்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு ஆபாச படம் பார்த்துக்கிட்டே அவங்க செக்ஸில் ஈடுபட்டாலோ இல்லை சுய இன்பம் பண்ணாலோ விந்து சீக்கிரம் வரலாம் பரபரப்பான ஒரு சூழல் பதட்டமான சூழல் யாராவது வந்துடுவாங்க பார்த்துருவாங்கன்ற பதட்டத்தோடு செக்ஸ் பண்ணாலும் சீக்கிரம் வந்துடலாம் மனைவி தப்பாக நினச்சிக்குவாங்க இல்லை காதலி தப்பாக ஏதாவது ஒன்று ஒரு பரபரப்பு படபடப்போட உறவில் ஈடுபட்டாங்கன்னா விந்து சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்